ஏ காய் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராமாயணம் பார்த்தீங்கன்னா மேடியர் போசிடன் நெக்ஸ்ட் படத்தை பார்க்க போகிறோம். இந்த ராமாயணம் நீங்கள் முதல்ல பார்க்குறதா இருந்தால் இது மட்டும் பார்த்துலாமே பார்த்துட்டாங்க, அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். நம்ம சேனல் முதல்ல பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாம், பெல்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அண்ட் எங்கே நான் ரெண்டு நாளாக வீடியோவே போடல அப்படின்னு கேட்கலாம். ஸோ எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அது என்னோட வாய்ஸ்லேயே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதனால் ஃபர்ஸ்ட் சேனலில் வீடியோ போடாமல் இருக்கேன், கூட சீட்லேயே கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டு நான் வீடியோ போட ஆரம்பிக்கிறேன் காய். சரி வாங்க, இந்த ராமாவோட நெக்ஸ்ட் பாட்டை நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் பார்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனி வந்து ஹீரோக்கு வந்து அந்த ஆக்டிங்லாம் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. குரங்கு மாதிரி கத்துறது, என்ன பண்ணணும், ஏப்பம் எப்படி வேணும், என்னெல்லாம் பேசணும், எப்படிலாம் இது பண்ணணும் சொல்லிட்டு ஹீரோவும் அதெல்லாம் வந்து பண்ணி நம்ம ஹீரோனிக்கு வந்து பேசியிருக்காரு. அப்போ ஹீரோனி அவங்க அப்பாவை பத்தி சொல்றாங்க, எங்க அப்பா வந்து ஒரு நல்ல நடிகர், ஆனா வந்து யாருமே அவரை வந்து அப்ரிஷியேட் பண்ணல, அவரை வந்து இது பண்ண மேலே கொண்டு போல, அதனால தான் நான் ஒரு ஏஜென்ட் ஆயிட்டேன், எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனியோட ஃப்ரெண்டை பத்தி அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவளும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நடிகை, ஆனால் அவளால் வந்து பெரிய ஆளாக இருக்க முடியாது. நம்ம ஹீரோனி பார்த்தீங்கன்னா அவளை வீட்டுக்கு எல்லாம் கூப்பிட்டு வந்துட்டு அவளை வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டார் ஆக்கி விட்டுருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோனி வந்து வேணான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து ஹீரோனி வந்து ஒருத்தன் கால் பண்ணாங்க பார்த்தீங்களா, அது அவங்க தான், இப்போ நான் வந்து போயிட்டேன், இப்போ அவங்க கூட நான் ஜாப் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட சொல்லிருப்பாங்க. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனி கிட்ட வந்து நான் உங்க கூட இருப்பேன், நான் எங்கேயும் போக மாட்டேன் நம்ம சொல்றாரு. ஸோ அப்படி சீன கற்பனை அடுத்த நாள் ஆடிஷன் போதும். ஆடிஷன்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஸ்கிரிப்ட் பேப்பர் கையில வச்சுட்டு அதில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா பாடம் மாதிரி ஒப்பிச்சிட்டு இருக்காரு. நீ வந்து ஒரு மாட்டலை கல்யாணம் பண்ணிக்க போற, அஃபிஷியலா நான் ஒரு மாட்டல், அது மாட்டல், இது மாட்டல்ன்ற மாதிரி வந்து டைலாக் சொல்லுங்கிறாரு. இதை பார்த்து நம்ம ஹீரோனிக்கு ஐயோ இவன் இவ்வளவு சொதப்பறான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்காங்க. பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு என்னடி பண்றான் அவனோட ஆக்டர் அப்படின்னு மாதிரி கேட்க நம்ம ஹீரோனி வந்து சாரி 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 சார், நான் நெக்ஸ்ட் டைம் நல்லா ரிகர்ஸ் பண்ணி உனக்கு கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட வராங்க. ஹீரோ கிட்ட வந்துட்டு டேய் அது வேற, இது வேறடா, நீ ஆடிஷன்ல வர இது பண்ணிட்டேன், இங்க மூவி மேக்கிங்கே பண்ற மாதிரி இதை பார்த்து எல்லாம் கத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி பார்த்தீங்கன்னா மூவி மேக் பண்ற அந்த இடத்துக்கே கூட்டு வந்து இதெல்லாம் பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா எடுக்கிற அந்த டிராமா, அதாவது ஹீரோ நடிக்கிற பார்த்தீங்களா அந்த டிராமா, அந்த டிராமாவோட ப்ரொடியூசரே அவன் தம்பி தான். அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஸ்பான்சரும் கூட. நம்ம தம்பி என்ன பண்ணான்னா ஹீரோனி கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோனி வந்து தப்பானவ, அவ ஒரு ஹியூமன் பீயிங், அவ வந்து யாரையும் நம்பாத ஆளுங்க தான், ஹியூமன் ஹியூமன் கெட்டவங்கன்னு சொல்றதுக்கோசம் தம்பி வந்து ஹீரோ கிட்ட வந்து சபதம் போட்டுருப்பான் இல்லையா, நான் அவளை வந்து தப்பான ஆளுங்க காட்டுறேன்னு சொல்லிட்டு. அதனால ஹீரோனி கிட்ட வந்து நேக்க அதை பேச்சு கூட ஆரம்பிக்கிறான். ஹீரோனி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்க சார், போது இந்த மாதிரி நீ கூட்டணும் வந்து நடிக்க நல்லா நடிக்கிறான், இருந்தாலும் அவன் தான் சரி வராது, நான் வேணா உனக்கு வேற எதனா ஒரு வாய்ப்புக்கு இப்போ தரட்டமா அப்படிங்கும்போது ஹீரோ இந்த பக்கம் நடிச்சுங்கிற ஒரு பார்க்கறாரு. பார்த்துட்டு என்ன இவன் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு. இல்ல சார் எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா போயிடறாங்க. இல்ல நான் உனக்கு நல்ல சான்ஸ் கொடுக்குறமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோனி கிட்ட வந்து அவன் ஒரு மாதிரி வழிஞ்சி பேசுற மாதிரி லவ் பண்ற மாதிரி பேசுவான். ஹீரோ இந்த பக்கம் பார்த்தா அது சமகாண்டா வராரு. அதுக்கப்புறம் ஹீரோனி பாத்தீங்கன்னா அதெல்லாம் எதுவும் இல்ல சார், எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போயிடறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கூட்டு போய் பாத்தீங்கன்னா ஒரு நடு ரோட்ல நிக்க வச்சுட்டு நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா சும்மா இல்லாம இது பாரு உனக்கு ஆக்டிங் சொல்லி தர போறேன், நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, ஆக்டிங் வந்து நம்மள மாதிரி நிறைய பேருக்கிட்ட இருக்கும், சோ அது வந்து நேச்சுரல் நீ பண்ணணும், அதனால ஒரு பயப்படக்கூடாது, நர்வஸ் ஆகக்கூடாது சொல்லிட்டு ஹீரோனி பாத்தீங்கன்னா இங்க இருந்துகிட்டு உல்ஃப் மாதிரி கத்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா உல்ப் மாதிரி கத்திட்டு இருப்பாங்க. ஹீரோவும் பாத்தீங்கன்னா உல்ப் மாதிரி கத்திட்டு இருக்கா, சரி இப்ப பப்பி பப்பி மாதிரி கத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்துற ஸ்டைல பாருங்களேன். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நடுலோட்ல பைத்தியங்க மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோனி பாத்தீங்கன்னா மேல ஹீரோ மேலாம் ஏறி இது பண்ணி பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் உல்ஃப் மாதிரி கத்திட்டு கத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ பைத்தியனே கன்ஃபார்ம் பண்ணிடலாம் இதை பார்க்கும்போது. ஹீரோவும் பக்கத்துக்குன்னா அங்க போயிட்டு உல்ஃப் மாதிரி ஹூ ஹூ அப்படின்னு கத்திட்டு அங்க இருக்கிறவங்கள பயமுத்திருக்காரு. சோ அப்படி சீனை கட் பண்ணா இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட் உட்காந்து ஒன்னா சாப்பிட்டுருக்காங்க. என்ன சாப்பிடறேன் ஸ்பைசி ஹாட் பஞ்ச் அப்படின்னு ஸ்பைசி ஹாட் பஞ்ச் வரும்போது ஆமா ரொம்ப ஸ்பைசியா இருக்கும் இது சாப்பிட்டு பாரு அப்படின்னு போது ஹீரோ ஹீரோனி சாப்பிட்டுருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோனி வந்து வாங்க மூவி பார்க்கலாம் சொல்லிட்டு டைட்டானிக் மூவி வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. பாத்துருக்கும்போது ஹீரோ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்கப்பா செம படம் இல்ல அப்படின்னு போது ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நீ இந்த படத்தை பார்த்து என்ன கத்துக்கணும், இதுல இருந்து என்ன ஆக்டிங் ஸ்கில் கத்துக்கணும் போது வா நான் உனக்கு காட்டுறேன் சொல்லிட்டு ஹீரோனி கூட்டு போயிட்டு அந்த டைட்டானிக் போஸ் இருக்கும் பாத்தீங்களா அதே போஸ் அந்த போஸ்ல ஹீரோனிக்கு வச்சுட்டு இதைத்தான் பார்த்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணும் போது ஆட பாவி எவ்வளோ நல்ல சீன் அது இல்லாமல் இதை ஃபீல் பண்ண என்பது ஆமா இதுதான் பார்த்து ஃபீல் பண்ண சொல்லிட்டு ஹீரோனி இடுப்பு பிடிச்சிருக்காரு. ஹீரோனிக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஸோ அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க அந்த இடத்துல இருந்து போயிறாங்க. அடுத்த நாள் மார்னிங் பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து ஹீரோனிக்கோசம் சமைச்சிட்டு இருக்காரு. என்னடா பண்றேன் போது உனக்கோசம் பிரேக்ஃபாஸ்ட் பண்றேன், அதுக்குள்ள உனக்கு இந்த பூமி பத்தி எல்லாம் இவ்வளவு தெரிஞ்சிச்சான் போது ஆமா டெய்லி நீ பண்றதானே அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த டைம்ல வந்து நம்ம ஹீரோவோட தம்பி இருக்கான் பாத்தீங்களா அவன் வந்துடுறான். என்ன சார் காலையில வந்திருக்கீங்க போது ஏன் நான் வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துறான். உள்ள வந்தா நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோட தம்பி அங்க இருக்கு பாக்கிறேன். இவன் என்ன நமக்கு போட்டியா இங்க வந்துடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி கூட பேசுறது பாத்தீங்கன்னா ஹீரோக்கு வந்து சுத்தமா பிடிக்கவே இல்லை. அவன் தம்பி வந்து ஹீரோனி கூட பேசுறது அவன் வந்து பாத்தீங்கன்னா நானும் உங்களுக்கு கோசம் ஹெல்ப் பண்றேன், நானும் வந்து சமைக்க இது பண்றேன் போது நான் கூட ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கி வந்திருக்கேன், கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் கூட வாங்கி வந்து ஃப்ரூட்ஸ் அப்படியே கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திருப்பிடுவாரு. பரவாயில்ல உங்களுக்கு கோசம் நான் நல்லா தான் சமைச்சு கொடுக்குறேன் சொல்லிட்டு ஹீரோனி கோசம் ஹெல்ப் பண்ண நம்ம ஹீரோ நடுவில் வந்துட்டு இல்ல நீ எதுவும் பண்ணாத நானே உனக்கு கோசம் சமைக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவாரு. நம்ம ஹீரோட தம்பியை நானும் சமைக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒன்னா சமைச்சு எடுத்து வந்து ஃபுட்டை வைக்கிறாங்க. இது யார் ஃபர்ஸ்ட் ஃபுட் எடுத்து சாப்பிடுறாங்களோ இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டு இருப்பாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு டிஷ் தான் செஞ்சிருப்பாரு, ஆனா அவன் தம்பி ரெண்டு டிஷ் செஞ்சிருப்பான். பாத்திரலாடா பாத்திரலாடா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்க போட்டிக்கு நிக்க நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா எதை ஃபர்ஸ்ட் எடுக்குதுன்னு தெரியாம இருப்பாரு. அப்பா ஹீரோவோட தம்பி ஃபுட் எடுக்கலான்னு போவார். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா டக்குன்னு இழுதுன்னு போயிட்டு அவளை தனியா என்ன நீ நான் சமைச்ச ஃபுட்டு கொண்டு வரலாம் அவன் வந்து சாப்பிடறேன் போது இது என்னடா இருக்கு அவன் சமைச்சு கொண்டு வந்தா எல்லாத்தையும் தான் சாப்பிட போறும்போது நீ ஃபர்ஸ்ட் எந்த தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ எந்த சாப்பிடுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீரோனி பாத்தீங்கன்னா அவங்க ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்காங்க. இதை தூரத்துல நம்ம ஹீரோவோட தம்பி வந்து பாக்குறான். பாத்துட்டு வந்து அதுக்கப்புறம் உட்கார வச்சு பேசுறான். இந்த மாதிரி வந்து நிறைய ஸ்கிரிப்ட்
இருக்கு, நீங்க வந்து இதுல நடிக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா கொஞ்சம் ஹீரோனி கிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஹீரோ அமிச்சுட்டு ஹீரோனி கிட்ட வந்து அவன் வந்து பேசுறான், இந்த மாதிரி எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ வந்து என் கூட ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்றியா அப்படின்னு கேட்பான். என்ன சார் சொல்றீங்க? ஆமா எனக்கு பாப்புலரான நிறைய ஐடியா தெரியும், நிறைய ஸ்டார் எல்லாம் தெரியும், நிறைய ஆக்டர்ஸ் தெரியும், அவங்களுக்கு நீ ஏஜென்ட் ஆயிரு. இப்ப நீ இவனுக்கு ஏஜென்டா இருக்கிறது, அவங்களுக்கு ஏஜென்டா இருந்தா நல்ல ஒரு உனக்கு ஃபியூச்சர் தானே, உன்னோட ஒர்க்ல ஒரு பெரிய கோல் நீ அச்சீவ் பண்ணலாமே போது ஹீரோனிக்கு வந்து ஒரு மாதிரி இதுவா இருக்கு, ஏன்னா ஹீரோ விட்டு போன இல்லையா. ஆனாலும் ஓகே சொல்லிடுறாங்க, ஓகே சொல்லிட்டு பிறகு ஹீரோவும் நான் கூட்டு போவோம் சொன்னாங்க. அதுக்கு ஹீரோட தம்பி வந்து இல்ல அதெல்லாம் முடியாது, நீ வந்து அவங்களுக்கு தனியா தான் இருக்கணும், ஏஜென்டா தான் இருக்கும் போது நம்ம ஹீரோ வந்து இல்ல இல்ல வேண்டாம் சார் அது வந்து சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட தம்பியை பாத்தீங்கன்னா வேண்டாம்னு சொல்லிடுறாங்க. இதை வந்து தூரத்துல நம்ம ஹீரோவும் வந்து கேட்டுட்டு இருக்காரு சமைச்சுக்கிட்டே இந்த பக்கம். அப்ப ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனி மேல இன்னும் வந்து அவங்களுக்கு பாசம் ஜாஸ்தி ஆகுது. ஓ நீ எனக்கு ரொம்ப ரொம்ப ரெஸ்பான்சிபிளா இருக்கியோ அப்படின்னு போது நம்ம ஹீரோனி எதுவும் கேட்டு கேட்காத மாதிரி அமைதியாவே இருக்காங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு வந்து இவங்க தூங்க போகும்போது நம்ம ஹீரோனி கிட்ட இருக்கிற அந்த உள்ள ஸ்டோன் இருக்கு இல்லையா ஹீரோட ஸ்டோனு, அந்த பவர் ஸ்டோன் வந்து நம்மளோட ஹீரோட தம்பி வந்து அவன் பவர் வச்சு எடுக்கலான்னு பார்ப்பான். அப்ப ஹீரோ வந்து வெளியே வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு சமையா அடிச்சுட்டு இன்னொரு தடவை அவனை பக்கத்தில் நெருங்குன்னு உனக்கு குன்றுண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட தம்பி சொல்ல என்ன பண்றது உங்க ஸ்டோன் அவகிட்ட இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் நீ அவங்கள நம்புறது நிறுத்து நான் சொல்றது கேள் அப்படின்னு, நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறதுன்னு போது நம்மளோட ஹீரோட தம்பி அப்போ ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் எடுக்கிறான். என்னன்னு பாத்தீங்கன்னா ஹீரோவும் நம்ம ஹீரோட தம்பிக்கும் வந்து ஒரே அப்பாதான் அம்மா வேற, என்னன்னா இவங்களோட நாட்டு அதாவது இந்த கடல் வழியில வந்த இந்த கடவுள்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களோட இதுல வந்து பாத்தீங்கன்னா பூமியில இருக்கிற ஒரு பொண்ணை பார்த்து அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும், இதுதான் அவங்களோட இது. அதுக்கோசம் தான் நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா இப்ப வந்திருப்பாரு, அதே மாதிரி ஹீரோவோட அப்பாவும் அப்படிதான் வந்திருப்பாரு. ஆனா அந்த கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேட்டோ இருக்கணும், ஒரு முத்திர மாதிரி இருக்கும், அந்த முத்திரையில இருக்கிற பொண்ணு தான் கல்யாணம் பண்ணும். ஆனா அப்ப ஹீரோட அப்பா பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பொண்ணு கல்யாணம் பண்ணிருக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி குழந்தை எல்லாம் வந்துட்டு பிறகு பாத்தீங்கன்னா ஹீரோட அப்பா வந்து மறைஞ்சிடறாரு, அந்த அம்மா மட்டும் பாத்தீங்கன்னா இருந்து இறந்துடுறாங்க. இதை வந்து தான் கண்ணார பார்த்த பையன் தான் நம்மளோட ஹீரோவோட தம்பி. சோ இந்த மாதிரி வந்து என் அம்மாவை நான் ரொம்ப மிஸ் பண்றேன், அந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு நடந்துடக்கூடாது, நீ பண்றது சரியா அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அது நடந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுடா, ஆனா நான் நீ இவ்வளவு வருஷமா வந்து மனுஷங்களோட இருக்க, ஆனா மனுஷங்களை பத்தி நீ புரிஞ்சிக்கவே மாட்டேறிய அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோட தம்பி கிட்ட சொல்ல, நீ வந்து அவளை லவ் பண்ற பட் ஆனா அவள் லவ் பண்ணாலும் உங்க கூட இருக்க போறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இல்ல நான் உண்மையா ப்ராமிஸ் பண்றேன் நான் கண்டிப்பா ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருப்போம்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவாரு. நீ என்னவோ போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட தம்பி பாத்தீங்கன்னா ஹீரோ உட்கார வச்சுட்டு இன்னும் சில உண்மைகளை சொல்றான். உனக்கு ஒண்ணு தெரியுமா, நம்மளோட நாட்டுல அதாவது இவங்களோட உலகத்துல நம்ம நாட்டுல வந்து சூ ஃபேமிலின்னு ஒரு ஃபேமிலி இருந்துச்சு, அந்த ஃபேமிலி வந்து டிசன்டன்ஸா இருந்தாங்க, இப்போ அவங்க வந்து நம்ம ஃபேமிலி மேல பழைய எடுத்து வர மாதிரி இருக்கு, இப்போ நம்ம அவங்க ஃபேமிலி நம்மளோட பூமிக்குள்ள நுழைஞ்சிட்டா கேள்விப்பட்டேன், ஸோ அவங்க வந்து நம்மளோட நாட்டையே வந்து ஆளணும்னு நினைச்சாங்க, ஆனா நம்ம ஆள்றதுனால அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க, இப்போ அவங்க வந்து பூமிக்கும் வந்திருக்காங்க, நம்மளை அழிக்கிறதுக்கு அவங்க எப்பவுமே தயாரா இருப்பாங்க, நம்ம உஷாரா இருக்கணும் போது நம்ம ஹீரோவும் சரின்ற மாதிரி ஒத்துக்கிறாரு. ஸோ அப்படி சீனை கட் பண்ண அடுத்த நாள் மார்னிங் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்ல காட்டுறாங்க. அங்க வந்து ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ட்ராமாக்கான எல்லா ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ரெடியா இருக்காரு. அப்போ ஹீரோ வந்து பேர் ஒன்றும் பயப்படாத நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவரோட மேனேஜர் வந்துட்டு இந்த மாதிரி வந்து கம்பெனி வந்து நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து ஹீரோட கான்செப்ட் என்ன, ஒரு அடி வாங்கணும், ஸோ அந்த கேரக்டர் வந்து அடி வாங்குறாரு, ஆனால் டேக் வந்து நிறைய எடுத்துகிட்டே இருக்காங்க, அந்த அடியினால ஹீரோக்கு செம்ம அடி வீழ்ந்துட்டே இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனியோட பழைய ஃப்ரெண்டு இருக்கா பார்த்தீங்களா, அவள் வந்து அந்த ட்ராமாவில் அவளும் நடிக்கிறான். ஸோ அவளை போய் மீட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோனி ஃப்ரெண்டை வந்து பார்த்துட்டு ஹீரோனி வர்றதை பார்த்துட்டு அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்னன்னா ஹீரோவும் நம்மளோட ஹீரோனியோட ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒன்றா நடிக்கிற ஒரு சீன் இருக்கு, ஆனால் ஹீரோனியோட ஃப்ரெண்டால் வந்து உடம்பு சரியில்லை, அதனால் அது வந்து ஒரு தண்ணிக்குள்ள இறங்குற மாதிரியான ஒரு சீன், ஒரு ஸ்விமிங் ஃபுல்ல இறங்குற மாதிரி, அதனால உடம்பு முடியல சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அது இப்ப ஹீரோனி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நானே வேணா அதுல வந்து டூப்பா நடிக்கிறேன் போது இல்ல ரொம்ப சில்லுன்னு இருக்கும் நீ நடிக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோனி ஃப்ரெண்டு சொல்லுவாங்க. பரவாயில்ல அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பாத்தீங்கன்னா ஒத்துக்கிறாங்க. இந்த பக்கம் ஹீரோ வந்து பாக்கலாம்னு வந்தா ஹீரோ பாத்தீங்கன்னா இன்னும் அந்த அடி வாங்குற சீனை நடிச்சுட்டே இருக்காரு. அப்ப பாத்தீங்கன்னா உண்மையாவே அவருக்கு வந்து அடிபட்டுரும், அந்த ஆக்டர் வந்து உண்மையாவே நம்ம ஹீரோ அடிச்சிடும், அப்ப லைட்டா உனக்கு ரத்தம் வந்துடும். நம்ம ஹீரோக்கு என்னாச்சு உனக்கு ரொம்ப அடிபட்டு இருக்கும் போது ஒண்ணும் இல்ல பின்னாடி தான் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இது மைனர் இன்ஜுரி தான் அப்படின்னு சொல்லும்போது அப்ப ஹீரோனி வந்து பாத்தீங்கன்னா அந்த டேரக்டர் கிட்ட போனா அந்த டேரக்டர் சொல்லுவாரு, அம்மா 16 தடவை இந்த ஷூட்டை நாங்க ரீஷூட் பண்ண தெரியுமா, வால் நான் அத்தனை தடவை அடிக்கிறான், சரி ஓகே நெக்ஸ்ட் அந்த ஸ்விமிங் ஃபுல் ஷாட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்விமிங் ஃபுல் ஷாட்டுக்கு தான் நம்ம ஹீரோனி ஒத்துக்கிறாங்க இல்லையா, அவங்க ஃப்ரெண்டுக்கு பதில் இவங்க நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சோ எல்லாம் அங்கே வாங்கன்னு வாங்க. நம்ம ஹீரோனி வந்து சொல்லிடுவாங்க சார் நான் தான் அதில் வந்து டூப்பா நடிக்க போறேன் அப்படின்னு, சரி ஓகேமா போய் சீக்கிரம் காஸ்ட்யூம்லாம் சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து டேரக்டர் அனுப்பிச்சுட்டு வருவாரு. இந்த பக்கம் ஹீரோனி வந்து சாரி என்னால் தானே உனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் அப்படின்னு போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம நல்லா நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே கொஞ்சம் ஒரு அப்படியே கிஸ் பண்ண வருவாங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேனேஜர் வந்துட்டு சரி சரி போய் வந்து ஸ்விமிங் ஃபுல் ஷூட்டுக்கு வந்து ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்டு அது ரொம்ப சில்லுன் இருக்கு மேம் தண்ணியில் நீ எப்படி இறங்கணும் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோனி வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க, வந்துட்டு ஹீரோனி ஃப்ரெண்ட் அவங்க வந்துடுறா. வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே டக்குன்னு வந்து மழை பெய்யற மாதிரி இருக்கு. இந்த மழை எப்படி பெய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோட தம்பி இருக்கான் பார்த்தீங்களா அவன் தான் அந்த மழையை வர வைக்கிறான். ஸோ ஆல்ரெடி கோல்டாக இருக்கும் இன்னும் மழைனால இன்னும் சில்லுன் இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் வந்து தனியாக வைக்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மழையை வந்து காக்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து கொடையிட்டு வந்து நிற்கிறாரு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் இன்னும் ஒரு பார்ட் தான் இருக்கு, ஒன்று இல்லை ரெண்டு பார்ட் தான் இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா அந்த ட்ராமா டோட்டலாக கம்ப்ளீட் ஆகும். நெக்ஸ்ட் என்ன ட்ராமா போகலான்றது கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அண்ட் சாரி கொஞ்சம் உடம்பு முடியல அதனால என்னால் கொஞ்சம் ஆக்டிவாகவும் பேச முடியல. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் அவர் சப்போர்ட். ஒன்று விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக ட்ராமா வந்துடும். இது வாடி 2-3 நாள் ஆயிடுச்சு, சாரி ஃபார் தி டிலே. நம்ம ஃபர்ஸ்ட் சேனல் நல்லா ட்ராமாவுக்கு கீழே சஜஷனில் எதனா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ் யூ, பை பை.